எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார் மாயோன் இருக்க மருகன் ஏன் இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன் இங்க நூத்தி எட்டு திவ்ய கஷேத்திரத்துல ஒன்னா இருக்கிற பார்த்த பார்த்தசாரதி பெருமாளை போய் வணங்கினா பத்தாதா ஏன் குறிப்பா வந்து திருச்செந்தூருக்கு போனோம் வேலை வந்தா தடைகளை தகர் தெரிவாலும் நீங்க குறிப்பா எம்பசஸ் வந்து திருச்செந்தூர் வேலைவன் மேல ஏன் கொடுக்குறீங்க அதாவது இந்து மதம் வந்து ஒரு பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உள்ளடக்கியது நான் ரொம்பலாம் எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் தமிழ்ஸ்கிருதம் தெரியாது நான் ரொம்பலாம் காம்ப்ளிகேட்லாம் பண்ணல ரொம்ப சிம்பிள் நான் ஒரு காமன் மேன் ஒரு கடவுளை வந்து எப்படி பார்க்கணுன்ற ஒரு பார்வையில் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணால் அந்த ஃபார்முலா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா இன்ஃபேக்ட் வந்து இப்போ வந்து சூலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தங்கம் மனம் கிட்டத்தட்ட நூறு கிலோ தங்கம் அது அதில் ஒரு கடைசியாக ஒரு இருபத்தஞ்சு கிலோ தங்கம் இல்லை அதுக்காக ஒர்க்கு நிற்குது ரொம்ப ஆறு வருஷம் அதுக்காக உழைக்கிறேன் அந்த கோயில் தக்கார் திரு ரவிச்சந்திரன் அவரோட சேர்ந்து எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க அப்போ நான் வந்து திருப்பதி பெருமாள் கோயிலே போனதில்லை ஆனால் திருப்பதி பெருமாள்கிட்ட தான் போன அந்த டைமில் திருச்செந்தூர் போகல பெருமாள்கிட்ட கேட்குறேன் உன் பொன்னாடிக்காக ஊர் ஊராக பிச்சு எடுத்துட்டுருக்கேன் நீ வயிறை வைடு விடுத்தே இருக்கியே நீ இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே எனக்கு இந்த தை மாதத்துக்குள்ளே பண்ணலன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய லைஃப் இங்கே வந்து முடிச்சுப்பான்னு வேண்டிக்கிறேன் அப்படி நீ முடிச்சிட்டேன்னா ரெண்டு விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல் வந்து அந்த பெருமாள் வந்து தைக்குள்ளே முடிச்சு கொடுத்துடுறார் கடைசியாக ஒரு கிலோ தேவைப்படுது என் நண்பர் சித்தார்த் கோயம்புத்தூர் சேர்ந்த பெரிய தொழிலதிபர் அவர் வந்து அந்த ஒரு கிலோவும் கொடுத்துட்றார் என்ன அந்த ரெண்டு விஷயம்னா முதல் விஷயம் கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு நாங்கள் போக மாட்டேன் இங்கே தான் திருப்பதியில் வந்து பார்ப்பேன்னா நான் ஒரு அஞ்சு பேரை எல்வோன் தர்ஷனில் கூப்பிட்டு போய் பார்க்குறேன் ரெண்டாவது விஷயம் ஆண்டாள் கோயிலே இனிமேல் போக மாட்டேன்னு ஒரு வேண்டிக்கிறேன் உன் நீ வந்து உன் மனைவியை நீ இது பண்ணி கொடுத்தனா எப்படி விரலை கட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் நான் கோயிலுக்கு நான் ஆண்டாள் ஏன்னா மற்றவங்களுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்ட்டு அது நடந்தது ரெண்டு வாட்டி அதை மீறி போகிறேன் மூணாவது வாட்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு சின்ன தவறுக்காக எனக்கு ரொம்ப கோவம் வந்து அதுக்கப்புறம் அந்த கோயில் போகிறது பண்ணிட்டேன் பெருமாள் மிகப்பெரியவர் பெருமாளை நான் வந்து குறைத்து மதிப்பிடல பெருமாள் தான் அல்டிமேட் நோ டவுட்டு எனக்கு பண்ணி கொடுத்துருக்கார் ஸோ இதில் வந்து ஏன் வந்து திருச்செந்தூர் ஏன் பெருமாளை நான் வந்து அதிகம் சொல்கிறது இல்லைன்னா தமிழ்நாடு பொதுவாகவே வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கோயில்கள் இருந்தாலும் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர்னால் ஃபிசிக்ஸ் அந்த அந்த ஃபிசிக்ஸ் வேணுன்னா அந்த டீச்சர் தான் போகணும் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் போக முடியும் அதே போல் ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்குன்னா ஆர்த்தோ டாக்டர் தான் போக முடியும் ஆர்த்தோ டாக்டரோட ப்ராப்ளத்தை வந்து நியூரோ டாக்டரை போய் காமிக்க முடியாது என்டோக்ரைன் டாக்டரை போய் காமிக்க முடியாது இல்லை டென்டல் டாக்டரை காமிக்க முடியாது அதுபோல் இன்றைக்கி ஒன் ஸ்டாப் ஷாப் தமிழ்நாடுக்குள்ளேன்னு போகும்போது திருச்செந்தூர் முருகர் தான் அந்த அல்டிமேட் ஏன்னா அது கடலை ஒட்டி இருக்குது அப்போ கடலை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் சிறப்புனா சிறப்பு நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் சிறப்புனா சிறப்பு ஸ்ரீரங்கம் அப்படி தானே காவிரி பக்கத்தில் இருக்குது அப்போது ஏன் வந்து திருச்செந்தூர் வந்து ரொம்ப அதிகம் ஏன் ராமேஸ்வரம் போகலாமல் ஏன் ஒவ்வொரு போகலாம் ராமேஸ்வரம் போங்க ஒவ்வொரு போங்க அதை விட சிறந்தது திருச்செந்தூர் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருக்கிறன்ற ஒரு விஷயத்தை நம்ம வாழக்கூடிய காலத்திலே முருகர் ப்ரூவ் பண்ணிருக்கார் அந்த போ அந்த டச் பீப்புள் வந்து அந்த சிலைகள்லாம் கடத்தி கொண்டு போகும்போது ஒரு ஒருத்தருடைய கனவில் வந்து அந்த அவங்க வந்து பயத்தில் ஆக்சுவலாக கோயில் வருது அதை தூக்கி போடுறாங்க அப்புறம் அந்த சிலைகளை சில வருடங்கள் கழித்து ஒருத்தர் கனவுல வந்து லெமன் இந்த இடத்துல கிடக்கும் எலுமிச்சம் படம் அது மேலே கேரடர் சுற்றுவார் என்னை வந்து எடுத்து கோயிலில் வேணும்னு சொல்கிறாரு அப்போது இந்த சிறப்பு உலகத்தில் வேறு எந்த கோயிலுக்குமே இல்லை நம்ம பழனி மிக சிறந்த கோயில் நோ டவுட்டு திருத்தணியோ மற்ற எல்லா கோயிலையும் சொல்லலாம் அறுபடை வீடு திருப்பூர்னு சொல்லலாம் ஆனால் திருச்செந்தூரில் அவர் மனிதனுக்கு 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 புரிகிற வகையிலே தன்னோட இருப்பு அந்த கடலில் இருக்குன்ற ஒரு விஷயத்தை பு புரிய வச்சுருக்காரு அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு உளவியல் விஷயம் என்னென்னா பொதுவாகவே பௌர்ணமியில் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் கோயில் என்பதை வந்து மகா பெரியவர் ஜஸ்ட் லைக் தேட் வந்து ஒரு விஷயத்தை பதிய வச்சுருக்கார் ஆதிஷங்கர் வந்த வழி வந்தவர் அல்லையா அவரும் காமாட்சியோட பிள்ளை அல்லையா அவர் சொன்ன விஷயத்த எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துருந்தாரு நாராயண ஐயங்கான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அதை வந்து நான் மக்கள்கிட்ட சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த தருணம் கிடைச்சது சொல்ல ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஆயிரம்ன்றது லட்சத்தை நோக்கி போயிருக்கு லட்சம்ன்றது பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு போகன்றது என்னோட தாழ்மையான கருத்து இன்ஃபேக்ட் ஸோ மெனி யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த பௌர்ணமில நிலாசோ ஒரு சாப்பிடணுன்னு காத்துட்ருக்காங்க அது அடுத்த மாதத்து தான் அந்த பயணங்கள் தொடரும் ஸோ நீங்களும் வந்து வாய்ப்பு இருக்கும்போது நிலா சோறுன்ற ஒரு விஷயத்தை வந்து பௌர்ணமியில் வைத்து நீங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வருதா இல்லையான்றது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோடு வரவங்களுக்கு மாற்றம் உண்டு இது சர்வ நிச்சயம் இது நான் உணர்ந்துருக்கேன் நீங்களும் உணர்ந்து பாருங்கள்